கன்னி மரியாவின் விண்ணேற்புக்கு காரணம்? இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நிச்சயத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெற்ற நாளும் இதுதான். அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடு இம்மண்ணுலகை விட்டு விடுவிக்கப்பட்ட நாளும் இதுதான். தாய் திருவையானது, திருச்சபையானது தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூய கன்னி மரியாவின் விண்ணேற்புக்கு காரணம் என்ன? மன்னக கருவறையில் கடவுளுக்கு இடம் கொடுத்தபடினாலே விண்ணக திருவறையில் கடவுள் மரியாளுக்கு இடம் கொடுத்தார். கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது முணுமுணுக்காதபடி, முறுமுறுக்காதபடி, அங்கலாய்க்காதபடி, ஆதங்கப்படாதபடி, தள்ளி போடாதபடி, சந்தேகப்படாதபடி, லூக்கா 1:38 வாசிப்பது போல, இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தபடினால் அந்த விண்ணப்பை கடவுள் பரிசாக கொடுத்தார். வாழுகின்ற நாட்களிலே தன் வாழ்க்கையில் கன்னிமை, கடவுள் படைத்தது முதல் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாட்களிலே கன்னிமை குறைவுபடாமல் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் கடமையிலும் நடையிலும் உடையிலும் பார்வையிலும் ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தத்தை தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய தாயாக இருந்தபடினால், கன்னி தாயாக இருந்தபடினால் அந்த விண்ணப்பை கடவுள் மரியாளுக்கு கொடுத்தார். கருவறை தொடங்கி கல்வாரி வரை இயேசுவோடு பயணித்தபடினாலே அந்த விண்ணப்பை கடவுள் கொடுத்தார். திருச்சுதனை பெற்றெடுத்ததும் அன்னை மரியாள், திருச்சபையும் பெற்றெடுத்தது அன்னை மரியாள். திருச்சுதனை பெற்றெடுத்ததுக்கும் இந்த திருச்சபையை பெற்றதுக்கும் காரணமாக இருந்தபடினாலே அன்னை மரியாளுக்கு இந்த வெளியேறப்பட்ட விண்ணேற்பை கடவுள் கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானே, அந்த தாயை போல நாம் இருப்போம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். அந்த தாய் எப்படி இருந்தார்களோ அதுபோல் நாம் இருக்கின்ற பொழுது புரியமானே, அத்தகைய வாழ்வையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். நம்மை விண்ணகத்துக்குரியவர்களாய் மாற்றுவார். மன்னகத்தில் வாழ்ந்தாரும் அத்தகைய வாழ்வையை பெற்றுக்கொள்ள தாயைப் போல தாயின் பண்புகளை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.